ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப 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 நாளைக்கு அப்புறமேல உங்களோட இந்த லைவில் வரேன். இன்றைக்கி தேசத்தந்தையோட பிறந்த தினம். அதை முன்னிட்டு இந்த வீடியோ பதிவு. சமீபத்தில் ஒரு ஜோக் படித்தேன், நல்லா இருந்தது. ஒருத்தன் வந்து ஹோட்டலில் போய் கேட்குறாரு, என்ன சூப் இருக்குன்ட்டு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, கிளியர் சூப் இருக்குது, இல்லாட்டி ஜிஎஸ்டி சூப் இருக்குன்னு. ஜிஎஸ்டி சூப்னால் என்னப்பா அப்படின்னு கேட்டால், அது அவ்வளோ கிளியராக இருக்காதுங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கிளியராக இல்லாமல் இருக்குது. இது அப்படி இருக்கட்டும், இது ஒரு பக்கத்தில். முந்தா நாள் வந்து நான் சத்யம் திரையரங்கில் வந்து அமெரிக்கன் மேட்னு ஒரு டாம் க்ரூஸ் ஆக்ட் பண்ண ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேசிய கீதம், அனைவரும் எழுந்து நிற்கவும்னு சொல்லிட்டு ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் போட்டாங்க. எல்லாரும் விருட்டுன்னு எழுந்திரிச்சாங்க. நான்லாம் வந்து ஷாக் அடித்த மாதிரி எழுந்து நிற்பேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்து என்சிசி ஸ்கவுட்ஸ்லாம் இருந்ததுனாலையும், அதுக்கப்புறமேல மனசுக்குள்ளே வந்து நம்ம வந்து மொழிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நாட்டுக்கு மேலே ஒரு பெரிய பாசம் இருக்கணும், பற்று இருக்கணுங்கிறது எனக்கு உள்ளுணர்வாக ஊறி போன ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் நான் எழுந்து நிற்பேன். இது அப்படி இருக்கட்டும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வேளச்சேரி ஃபினிக்ஸ் மாலில் ஒரு படம் பார்க்க போயிருந்தேன். ஸ்க்ரீன் 4ல நான் உட்காந்துருந்தது டீரோ. டீரோவில் வந்து ஒரு குடும்பம் உட்காந்துருந்தாங்க, ஒரு கணவன் மனைவி 3 குழந்தைங்க. இதே மாதிரி தேசிய கீதம் எழுந்து நின்று மரியாதை செய்யவும் சொன்னோடனே எல்லாரும் ஹோல் தியேட்டர் எழுந்து நின்றது. அந்த குடும்பம் எழுந்திரிக்கல. அது எழுந்திரிக்காத விட அந்த குழந்தைங்க வந்து அவங்க எழுந்திரிக்க முற்பட்டாங்க. அவங்க அப்பாவை பார்த்து எழுந்திரிக்க பார்த்தாங்க. அவங்க அப்பா வந்து நோ உட்காருங்க அப்படின்னு சொன்னார். இதை நான் வந்து பின்னாடி வந்து பார்த்துட்ருக்கேன், நான் பீரோவில் வந்து பார்த்துட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, ஏன் அவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு புரியல. எனக்கு படத்திலேயே மனசு லைக்கில், நான் இதுவாகவே யோசிச்சிருந்தேன். அப்புறம் நான் வந்து மெசேஜ் பண்ணேன் அந்த தியேட்டர் சம்மந்தப்பட்ட ஊழியர்கள் கொஞ்சம் பேரோட நம்பர் என்கிட்ட இருக்குது. அது எப்படி என்கிட்ட இருக்குன்னா, நான் இங்கேருந்து தியேட்டருக்கு படம் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா எனக்கான டிக்கெட் எடுத்து வைப்பாங்க. அப்புறம் என்னுடைய கார் நம்பர் சொல்லிட்டோம்னா அதுக்கான கார் போய் சேர்றதுக்கான வசதியெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. முந்தா நாள் வந்து அதே மாதிரி எனக்கு டிக்கெட் வேணும்னு கேட்டேன், சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கான காரணம்தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் படம் பார்க்க போயிருந்தப்போ அந்த தேசிய கீதம் நடக்கும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி எழுந்திரிக்கல. இதை நான் வந்து அந்த திரையரங்கு ஊழியர்கள்கிட்ட நான் தெரியப்படுத்தினேன். ஏன்னா எனக்கு என்ன தெரியும்னா, பெங்களூரில் இந்த மாதிரி ஒரு அவமரியாதை செய்தப்போ அவங்களை அரெஸ்ட் பண்ணதாக நான் ஒரு செய்தி மட்டும் கேள்விப்பட்டிருந்தேன், அவ்வளோதான். அப்போ சொன்னோன்னா அவங்க வந்து அந்த ஊழியர்கள் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இன்டர்வல் டைமில் இடைவேளை டைமில் நம்ம அவங்கள கூப்பிட்டு பேசுகிறோம் சார் அப்படின்னாங்க. கம்மன் இருந்தால் இடைவேளை எப்போ அவங்க ஒன்றும் கூப்பிடவே இல்லை. நான் கூப்பிட்டு கேட்டேன் மறுபடியும், இல்லை சார் படம் முடிஞ்ச உடனே பேசலாம். படம் முடிஞ்ச உடனே பார்த்தா அந்த ஊழியர்கள் வந்து பேசலை. நான் ஏங்கன்னு கூப்பிட்டு கேட்டேன், இல்லைங்க அது ஏதாவது பிரச்சனையாகும். சொன்னேன், என்னங்க பிரச்சனையாக போகுது, விடுங்க நானே போகிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய், ஹலோ சார் அப்படின்னு ஒன்னே, அவர் பேர் குமார், ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு, வாங்க சார் உங்களோட கொஞ்சம் பேசணுன்னே அந்த ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே அவரும் அவருடைய மனைவி குழந்தைங்கள்லாம் உள்ளே வந்துட்டாங்க. அவர் நான் கேட்டேன், நீங்கள் ஏன் சார் தேசிய கீதத்துக்கு ஏஞ்சி நிற்கல அப்படின்னா அவருடைய ரியாக்ஷன் வந்து ரொம்ப வேர்டாக இருந்தது. அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் சார் நான் அப்படின்னாரு. எனக்கு புரியல. நான் சொன்னேன், நீங்கள் ஏஞ்சி நிற்கல, வேறு பரவாயில்ல சார், அடுத்த தலைமுறைன்றது இந்த குழந்தைங்க, அவங்க வந்து ஏந்திரிச்சு நிற்கிறேன்னு சொல்லும்போது கூட நீங்கள் ஏன் வேண்டான்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இல்லை சார் எனக்கு அதில் என்ன நாட்டில் வந்து எதுவுமே ஒழுங்காக நடக்கலை, இது போய் இதுக்கு போய் ஏஞ்சி நின்று மரியாதை கொடுக்கணும்ல எனக்கு அவசியம்னு தோணலை அப்படின்னாரு. எனக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருந்தது. நான் சொன்னேன், இல்லை சார் இந்த மாதிரி அவமரியாதை பண்ணால் அதுக்காக ஒரு தண்டனைகள்லாம் இருக்குல்ல. அவர் சொன்னால், அப்படிலாம் இல்லை சார், சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அதை வந்து அவசியம் இல்லை, எந்திரிச்சு நிற்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டு. அது எனக்கு செய்தி, எனக்கு தெரியல. அப்போ நான் சொன்னேன், சாரி சார் எனக்கு தெரியல, அப்படி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, பட் இந்த நீங்கள் உங்களுடைய செய்கை வந்து அப்படியே இருந்தால் கூட அது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக நீங்கள் ஏன் உணரல சார். இங்கே இருக்க அமைச்சர்கள் தப்பு செய்கிறாங்க, அவங்க தப்பு செய்கிறாங்க, இவங்க தப்பு செய்கிறாங்க, ஏதோ இது ஒரு பெரிய தப்பு மாதிரி, அது வந்து நீங்கள் என்ன வந்து கேட்குறது ரொம்ப அப்படின்னாரு. அப்புறம் அவங்க மனைவி சொன்னாங்க, இது என்னங்க ஒரு பெரிய குற்றம்னு அவங்களும் சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இனிமேல் நாங்கள் எழுந்திரிச்சு நிற்போங்க அப்படின்ட்டு சொன்னாங்க, மரியாதை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நண்பர் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்காரு, அப்படியே வச்சுருக்கேன். எனக்கு ஒரு நாளைக்கு தேவைப்பட்டால்
அதையும் நான் வந்து உங்கள் பார்வைக்கு கொண்டு வருவேன். எனக்கு இதை விட வருத்தம் என்னென்னா, அப்புறம் அந்த குழந்தைங்க பார்த்துட்டே இருக்காங்க, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் அப்புறம் என்னுடைய நம்பரை அவர் வாங்கிட்டார், அவருடைய நம்பரை நான் வாங்கிட்டேன். சரி சார், எனக்கு வந்து இது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இது அவமரியாதையாகவும் அதிர்ச்சியாக இருந்ததுனால தான் அவங்கள கூப்பிட்டு கேட்டேன் சார். சரி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவரை அமைச்சிட்டு அந்த திரையரங்கு ஊழியர்கள்கிட்ட கேட்டேன். என்ன கேட்க விட்டுட்டு நீங்கள் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க, அப்படி ஒன்றும் உங்களுக்கு ஒரு கட்டாயம் முன்னே இல்லையா அவங்க எந்திரிக்கணும்ன்ட்டு. இல்லை சார், அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் டிக்கெட் வாங்கிட்டவங்கள இதெல்லாம் ஏன் நீ கேட்குற அப்படின்றாங்க. நான் சொன்னால் அது எப்படிங்க சரியாக இருக்கும், அந்த ஃபினிக்ஸ் மாலில் லக்ஸ் தியேட்டர். நான் சொன்னேன் டிக்கெட் வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு அந்த நடுஹாலில் வந்து அவங்க சிறுநீர் கழிச்சாங்கன்னா நீங்கள் அனுமதிப்பீங்களா, என்ன சொல்லுவீங்க, நீங்கள் அதுக்குன்னு டாய்லெட் இருக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா, அப்படி தானே எல்லாமே இதை வந்து நீங்கள் ஏன் அவங்கள சொல்லக்கூடாது அப்படின்னோடனே அவங்களுடைய பாஸ் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு உடனடியாக அவருடைய நம்பர் எங்கிட்ட இருந்தது, அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி சார் அப்படின்ட்டு. அதுக்கிடையிலே இவங்க சொல்லிட்டாங்க போல இருக்கு அவங்கக்கிட்ட. அவர் வந்து ஏதோ நான் ஒரு குடிகார மாதிரியும் நான் ஏதோ தப்பு தப்பாக பேசுகிறேன்ற மாதிரியும், இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே மிஸ்டர் பார்த்திபன், லீவ் இட் ஐ வில் டேக் கேர் ஐ வில் டேக் கேர், ரொம்ப சர்வசாதாரணமாக. எனக்கு கோபமே வந்து அவங்க மேலே தான், அவங்க எனக்கு சரியாக தெரியப்படுத்தியிருக்கணும் இது அவசியமா இல்லையான்னு எனக்கு சொல்லியிருக்கணும். இது முன்னாடியே சொல்லியிருந்தால் நான் அவரை கூட கூப்பிட்டு கேட்டிருக்க மாட்டேன். இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, சில விஷயங்கள் நமக்கு கிளியராக இல்லாமல் இருக்குது. இது வந்து ஆரம்பத்தில் எப்படி நான் சின்ன பையனாலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, படம் முடிஞ்ச உடனே தேசிய கீதம் போடுவாங்க, எல்லாரும் எழுந்து துண்டை தூக்கி உதறி தோளில் போட்டு போயிட்டே இருப்பானுங்க. இது வந்து அந்த கொடிக்காக அந்த தேசத்துக்கு நம்ம செய்கிற மரியாதை இல்லாமல் அதனால் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ மறுபடியும் ஒரு சட்டம் வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை போடணும், அதுக்குரிய மரியாதை கொடுக்கணும்னு சொன்னதுனால நான் இதை தொடரணும்னு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்படி ஒரு சட்டம் இருக்குமே ஆனால் அப்படி அதை தரத்துக்கானா, நான் வந்து ஒரு அட்வொகேட்டை கிட்ட கேட்டேன், அவங்க இட்ஸ் எ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எ சிட்டிசன், அது சிட்டிசனுடைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆனால் எந்திரிச்சு நிற்கணும்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறதா. அப்படின்னா எனக்கு என்ன கேள்வின்னா, ஏன் வந்து தேசிய கீதத்தை வந்து மறுபடியும் ஒழிக்க விடணும், ஏன் வந்து நம்ம மறுபடியும் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கணும், அது எனக்கு தெரியல. இதை பற்றின மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். இது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்ததுனால நான் இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம பகிர்ந்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்கலாம், அதுவும் இந்த மாதிரியான ஒரு காந்தி ஜெயந்தி. பொதுவாகவே பார்த்திங்கன்னா காந்தி ஜெயந்தினா என்னென்னு தெரியுமானா, ஜெயந்தியை தெரியுங்க, காந்தி யாருன்னு எங்களுக்கு தெரியாது. இதுதான் வந்து நம்ம காமெடியாவோ அல்லது இதுவே சீரியஸாக ஃபாலோ பண்ணுறோமான்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு சாக்கு வேணுங்கள நான் உங்களோட கலந்து பேசுகிறதுக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக என் மனசுக்குள்ள அப்படியே ரொம்ப அப்படி படிஞ்சு போயிருக்கிற ஒரு விஷயம். இது சம்மந்தமாக நான் வந்து நிறைய சட்ட வல்லுநர்கள்ட்ட பேசிகிட்ருக்கேன். அப்படி இருந்தால் மறுபடியும் அந்த தேசிய கீதத்தை போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ சத்தியம் திரையரங்கில் போட்டாங்க, எல்லோரும் எழுந்து நின்றாங்க, அது ஒரு நல்ல உணர்வு, அதை ஃபாலோ பண்ணுங்கிறது என்னுடைய ஃபீலிங். அப்படி நம்ம அதை மதிக்காத பட்சத்தில் மறுபடியும் நம்ம தேசிய கீதத்தை போடணுன்றது கட்டாயம் இல்லைங்கிறது என்னுடைய வாதம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு சில சுவாரஸ்யமான தகவல்களை பெற மறக்காமல் கோலிவுட் கலாட்டாங்கிற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளாக வீடியோவுக்கு கீழே பதிவிடுங்க. நன்றி.